ओके वेरी गुड. ओके लेट्स स्टार्ट. ஒரு வருஷம் வந்து எனக்கு வந்து ஒரு பைனரி போகணும்னா, இப்போ நான் ஒரு ஒரே ஒரு சின்ன இது சொன்னேன், பைனரி போகிறது தப்பு இல்லை, ஆனால் பைனரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ 4x தெரிஞ்சுட்டு நம்ம பைனரிக்குள்ளே போனோம்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பைனரி பண்ணோம்னா, பைனரி எதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில் இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து பைனரி யூஸ் பண்ணுவாங்க. 4x எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்டு வந்து யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து 4x யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பைனரி வந்தால் மொத்தமாக போனால் மொத்தமாக போகும், 4x அப்படி கிடையாது, வந்தால் அதிகமாக வரும் தோத்தாலும் கம்மியாக தான் போகும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அட்வான்டேஜ் கரெக்டாக. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4x போ, இப்போ நம்ம பைனரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், பைனரியில் சில நேரம் இந்த இந்த சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் லெவலு பிரேக் ஆகும், பிரேக் ஆகி திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ அப்போ அப்போ தெரியாது. ஆனால் நம்ம 4x கற்றுக்கிட்டு வந்தோம்னா அப்புறமேட்டு தெரியும், இப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குது, இப்போ இந்த இது வந்து புல் பேக் ஏரியா, இப்போ இந்த புல் பேக் ஏரியாவில் வந்து திருப்பி ரீடெஸ்ட் ஆகும், இப்போ இந்த ரீடெஸ்ட் நடக்கும்போது திருப்பி வந்து ஒரு ரிவர்சபிள் நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து 4x கற்றுக்கிட்டு போனால் தான் தெரியும். அதனால தான் 4x வந்து நம்ம வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். 4x தான் வந்து எல்லா ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலும் வந்து 4x மொத வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பைனரியும் பண்ணுவாங்க, ஆனா 4x மொத ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கடுத்து தான் பைனரி பண்ணுவாங்க. சரி, இப்ப நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா, நான் இங்க சொல்லி தர்றது அப்படின்னு கிடையாது, நான் வந்து இந்த வரப்போற நாள்ல வந்து என்ன ஆக போகுது, மார்க்கெட் வந்து எந்த மூமெண்ட் போகும் அப்படின்னு சும்மா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த இதை வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, நீங்க ஒரு நோட் எடுத்து நோட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மொதல் எடுத்தோடனே இப்போ நான் இன்னைக்கு கூட 4 சிக்னல் கொடுத்தேன் கரெக்டா. 4 ஒன்று வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு, 3 வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டு தான் இருக்குது, ப்ராஃபிட் லெவலில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து முதல்லேருந்து இல்லை நீங்களாம் ஏதாச்சும் ஒரு கரன்சி சொல்றீங்களா, இல்லை இது இல்லை அப்படியே டைரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து போய்கிட்டே இருக்கலாமா? ஹலோ ப்ரோ, யூஆர் கேட் எடுங்க ப்ரோ, யூஆர் கேட். ஹீரோ கேடா? யூஆர் கேட். ஓ, ஹீரோ கேட் கேக்குறாருங்க. ஓகே, இது கடைசியா கொடுத்திருந்தேன், இந்த குரூப்ல தான் கொடுத்திருந்தேன். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அது நீங்க அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ப்ரோ வரையீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரையீங்க? இதுதான் மோஸ்டா எங்க டச் ஆகி இந்த மாதிரி நடக்குதோ அதுதான் சேனல் லைன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இது ஒரு சப்ளை ஏரியா கரெக்ட், இது ஒரு டிமாண்ட் ஏரியா. இப்ப இதுல எத்தனை தடவை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லா தடவையும் ரிவர்ஸ் ஆயிருக்கு கரெக்டா. இப்ப இந்த இடத்துல டச் ஆகி திருப்பி ரிவர்ஸ் ஒரு நடந்திருக்கு, இப்ப என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் அளவு. ஏன்னா இது இது வந்து சப்ளை ஏரியா, இந்த இடத்துல என்ன இருக்குது, 1, 2, 3, 4 தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கு கரெக்டா. அப்ப இதுதான் நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் லெவல், இந்த லெவல் வரைக்கும் டச் ஆகி திருப்பி அபோ நடக்கும், திருப்பி வந்து மேல பிரேக் ஆகி இந்த லெவல் வரைக்கும் போகலாம். முத இப்போதைக்கு என்ன நடக்கும், இந்த லெவல் பிரேக் ஆகி இங்க வரைக்கும் டச் ஆகும் ஓகேவா. இப்ப இந்த சப்ளை ஏரியாவுக்கு வந்தோடனே இந்த சப்ளை ஏரியா வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணும், சேனலை பிரேக் பண்ணி எந்த அளவு போகும், இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேனல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனல் வரைக்கும் இந்த இது போகும் ஓகேவா. முதல் இந்த இதை ஹிட் பண்ணும், இந்த ஹிட் பண்ணதுக்கடுத்து இப்படி போகலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஹீரோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி இதில் திருப்பி ரீடெஸ்ட் நடந்து இப்படி திருப்பி மேலே போகலாம் ஓகேவா. இது ரெண்டு தான் நடக்கும். இப்போ என்ன நடக்குது, இங்கே வந்து
ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு புல்லிஷா இருந்தது பியரிஷ் நடந்திருக்கு கரெக்டா. ஒரு புல்லிஷா இருக்கிறது ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. இப்ப இங்க என்ன ஆகும், ஒரு டவுன் நடக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்னா, இது இதெல்லாம் டவுன் ஆகும். இப்படி டவுன் ஆகி அதுக்கடுத்து என்ன ஆகும், மேபி இந்த சேனலை பிரேக் பண்ணி இந்த லெவல் போய் அதுக்கடுத்து கீழே வரலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்லயே திருப்பி திருப்பி இப்படி வந்துட்டு அதுக்கடுத்து மேல போகும். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. இப்ப இதோட எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுதா, இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் இப்படி மேல போயிட்டு இப்ப டபுள் டாப் டபுள் இங்க எத்தனை இது ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இப்படின்னு. இப்ப இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா முதல் டாப் ரெண்டாவது டாப் கரெக்டா. இப்ப இது வந்து டபுள் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இப்ப ரெண்டு பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இப்ப ரெண்டு பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, மூணா டபுள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் எங்க ட்ரேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டாப் செகண்ட் டாப், இந்த ரெண்டாவது டாப்ல இந்த ஏரியா வந்து ஒரு புல்லிஷ் கொடுக்குது. இந்த ஏரியா வந்து புல்லிஷ் கொடுக்கும் போது இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரேட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுதா, இப்ப வந்து புல்லிஷா இருக்கிறது பியரிஷ்க்கு மாறிடுச்சு. இப்ப இது டபுள் பாட்டம் பேட்டர்ன், இது இப்ப அப் ட்ரெண்டுக்கு போக போகுது. அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணினா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல் லைன் இருக்குதா, இந்த சேனல் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் கேண்டில் வந்து பீரிஷா மாறி இருக்கு. இப்ப இது என்ன, இப்ப என்ன என்ன டைரக்ஷன் போகும், புல்லிஷா இருக்குது பீரிஷா மாறிச்சுன்னா பிரேக் ஆகும். இதுதான் வந்து யூரோ சிஏடில நடக்க போகுது. இது போக நம்ம வந்து இது பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும். இந்த நியூஸ் வந்து நியூஸ் பார்க்கணும், கரன்சி ஸ்ட்ரென்த் மீட்டர் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு ட்ரேடு சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும். இதுதான் யூரோ சிஏடில நடக்கும். வேற ஏதாச்சும் ப்ரோ? அப்ப அவன் அடுத்ததா இருக்க அந்த ஹை கிட்டே வரும்போது அப்போ அது பிரேக் பண்ணுவானா? அது சப்ளை ஏரியா, அது டிமாண்ட் ஏரியா தான். டிமாண்ட் ஏரியா கரெக்டா ப்ரோ? இந்த ஏரியா இருக்குதா, இந்த ஸ்டார்டிங் இருக்குதா, இந்த ஏரியா தான் டிமாண்ட் ஏரியா. இந்த ஏரியாவை வந்து ஹிட் பண்ணும்போது திருப்பி போகலாம், இல்ல இந்த ஏரியாவை பிரேக் ஆகி இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து மேல போகலாம். கேக்குது ப்ரோ? எனக்கு வந்து நான் இது வந்து பார்த்துருக்கேன், கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரிவார்டு அப்புறம் வந்து ரிஸ்க்கு, அந்த ரெண்டு ஏரியா எப்படி நம்ம எப்படி ப்ரோ அதாவது எப்படி இது பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது? ரிஸ்க்கு வந்து நம்ம ட்ரேடு இருக்கிற ஏரியாவில் இருக்கும், ரிவார்டு வந்து நம்ம டார்கெட் பண்ண பிளேஸு. கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவர்சபிள் கேண்டில் ரிவர்சபிள் கேண்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல வைக்கிறது தான் ரிஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து அதுல போற அதுல இது இருக்கும் பாத்தீங்களா, நம்ம டார்கெட் லெவல், அந்த லெவல் தான் ரிவார்டு. ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோமா அதுக்கு ரெண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு அதிகமா வந்து ரிவார்டு எடுக்கணும். இப்ப இதுல என்ன ஆகுது பாத்தீங்களா, இப்ப இதுல என்ன ஆகுது, இப்ப வந்து ஒரு ஒரு டபுள் டாப் டபுள் டாப் இப்படி ஃபார்ம் ஆகி அதுக்கடுத்து போனாங்களாம், இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு போகுது. இப்ப ரீடெஸ்ட் ஆயிட்டு டவுன் வரலாம்,
இப்ப இதுதான் நடக்கும். இந்த யூரோ யூரோ யூஎஸ்டில வந்து இதுதான் நடக்கும். வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படியே, நீங்களே ஏதாச்சும் ஒரு சார்ட் சொல்லுங்க. என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்க. இது வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடு ஃபாலோ ஆகுனே தெரியல. இப்போ இது வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, அப் ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரேக் ஆன ஏரியால ட்ரேட் எடுத்திருந்தா, பிரேக் ஆன ஏரியால ட்ரேட் எடுத்திருந்தா இந்த லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகும், இல்லை இந்த லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரிவர்சபிள் கேண்டில் கரெக்டா, இது ரெண்டுமே வந்து ரிவர்சபிள் ஏரியா. இந்த ஏரியா ரிவர்சபிள் ஏரியா, இந்த ஏரியா ரிவர்சபிள் ஏரியா. ஒன்று இந்த இடத்துல டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும், இல்ல இந்த இடத்துல டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும் கரெக்டா. இப்ப எங்க நடந்திருக்கு ரிவர்ஸ், இப்ப வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு, அப் ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து டச் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல டச் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும், இந்த ஏரியா இந்த ஏரியா பிரேக் ஆகி இந்த இடத்துல ரீடி இந்த இடத்துல டச் ஆகி அப் ஆகும். இப்ப இங்க ஆயிருக்கு பாருங்க, இந்த ஏரியா வந்து பிரேக் ஆயிடுச்சு கரெக்டா. இந்த ஏரியா பிரேக் ஆகி இப்ப என்ன நடக்கும், இடத்துல வந்து ரீடெஸ்ட் நடந்து அதுக்கடுத்து இந்த ஏரியா வரைக்கும் அபோவ் போகும், இல்ல டைரக்டா அபோவ் போகும். இது ரெண்டு தான் நடக்கும். இது என்ன ஆயிருக்குது, இப்போ ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகி இந்த பிரேக்கன் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரேக்கன் ஏரியால ஒரு லைனு, ஃபாலிங் ஏரியால ஒரு லைனு, அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு லைனு, இந்த மூணு ஏரியால வந்து மோஸ்ட்லி ரீடெஸ்ட் நடக்கும். இந்த ரீடெஸ்ட் நடந்ததுக்கு அடுத்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது, கன்ஃபார்ம் அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி இப்படி இப்படி போய் இங்கே டச் ஆகி இதுக்கடுத்து டவுன் ஆகலாம். இந்த இடத்துல இந்த இடம் தான் நம்ம அப்ப சொன்னது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல ஒரு டிசெண்டிங் சேனல் இருக்குது கரெக்டா. இந்த இடத்துல டிசெண்டிங் சேனல் இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளை ஏரியாவா இருந்துச்சு. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க சொன்னான் ஒருத்தனுக்கு ட்ரேட் எடுக்க சொன்னேன். இந்த இடத்துல பிரேக் ஆச்சு, இந்த இடம் பிரேக் ஆகி சேனல் இருக்கா, இந்த சேனல் ஸ்டார்டிங் வரைக்கும் போயிருக்கு பாத்தீங்களா. இதுதான் நம்ம டிராஃபிக்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்குது, இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல். இங்க ட்ரேட் எடுத்திருக்கோம், இங்க ஸ்டாப் லாஸ் லெவல் நம்மளோட ரிவார்டு எவ்வளோன்னு பாருங்க. இப்ப இதுல ரிஸ்க் ரிவார்டு பார்த்தோம்னா இங்க ட்ரேட் எடுத்திருக்கோம், இங்க ரிஸ்க், இது ரிஸ்க், இது நம்மளோட ரிவார்டு. நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ ஒண்ணு, ரிவார்டு எவ்வளோ ஏழு. இப்படிதான் ரிஸ்க் ரிவார்டு கால்குலேட் பண்ணணும். இப்ப இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, குவாரிலேஷன் ஃபேக்டர். இப்ப அப்படியே இருங்க, நான் வந்து எல்லாருக்கும் குவாரிலேஷன் ஃபேக்டர்னா என்னன்னு தெரியுமா, இல்ல குவாரிலேஷன் ஃபேக்டர்னா என்னன்னு? ப்ரோ குவாரிலேஷன் நீங்க பேர்ஸ் கேக்குறீங்களா? நான் பேர்ஸ் தான் பேர்ஸ், நீங்களே சொல்லுங்க. அதான் கோரிலேஷன் பேர்ஸ் அது வந்து ப்ரோ சேமா மூவ் ஆமா தான ப்ரோ? அதான் இல்ல இது சேமா மூவ், இல்லது வந்து ஆப்போசிட். அது வந்து பாசிட்டிவ் அப்புறம் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்கும் ப்ரோ. பாத்தீங்கன்னா இதுலயே பாருங்க, NZD இருக்கு, USD இருக்கு, சரிங்களா. அடுத்து வந்து இன்னொரு பேர் எடுக்கிறோம், அது UR USD இருக்கு. இது ரெண்டும் சேமா மூவ் ஆகும் சரிங்களா, அது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். இதே வந்து அகைன்ஸ்டா போகும் பாருங்க, அது வந்து நம்ம நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். பண்ணனும். இப்ப வந்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்குதான்னு ப்ரோ. நீங்க வந்து இப்ப ப்ரோ நீங்க வந்து இப்ப இந்த டாபிக் எடுத்தீங்களா ப்ரோ, கோரிலேஷன், அதோட அட்வான்டேஜ் சொல்லுங்க ப்ரோ. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோரிலேஷன் வச்சே வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க.
இப்போ வந்து இந்த இடத்துல டெக்னிக் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. ஒரே டைத்துல வந்து மல்டிபிள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூஆர் யூஎஸ்டி அப்புறம் வந்து ஏயூடி யூஎஸ்டி கிடச்சிச்சுன்னா ரெண்டு வந்து பாசிட்டிவ், அதாவது டவுன்லேருந்து அப்பா போச்சுன்னா ரெண்டுலேயும் வந்து நம்ம அப்டர் ரெண்டு வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரே டைத்தில் வந்து டபுள் ட்ரேட் டபுள் ப்ராஃபிட் மாதிரி. போடுவாங்க. ஓகே, ஸோ எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அது போயிட்டே இருக்கும். இது வந்து நெகட்டிவ்ல போகும், இதுக்கு பேர் தான் ஹெஜ்ஜிங்னுவாங்க. கோரிலேஷனையும் இதையும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் தான் போடுவாங்க, சேர்ந்து வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரே மாதிரி போடும்போது லாஸ் வந்து ரெண்டுமே ஆயிரும் அப்படின்றதுக்காரு. ஸோ ஒரு ரெண்டு இது வந்து பாசிட்டிவாக 90% போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையையும் ஒரு செல்லையும் கட் பண்ணிடுவாங்க. மீதி உள்ள ஒரே ஒரு பை இருக்குது அப்படின்னா அதுல ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து ஜென்ரலா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பண்றாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் இந்த ட்ரேட் போடுவாங்க, மெயினா யூஸ் பண்றாங்க. ஓகே ப்ரோ, இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு கூட இந்த சிக்னல் உங்களுக்கு கொடுத்தேன்ல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்தேன் கரெக்டா, இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆயிருச்சு எனக்கு. எனக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஹிட் ஆயிருக்கும். ப்ராஃபிட் ஹிட் ஆகி இப்போ அபோவ் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல ஒரு சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குது, அதுக்குள்ளே எத்தனை வந்து இருக்குது பாருங்க. சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ ரைசிங் வெஜ் வந்து பிரேக் ஆயிருச்சு. இப்போ ரைசிங் வெஜ் பிரேக் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா நடக்குது. இப்போ அந்த கன்சாலிடேஷன் ஏரியா நான் பிரேக் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். இந்த பிரேக் ஆகணும்னு வெயிட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு சப்ளை ஏரியாவில் ஹிட் ஆச்சு எனக்கு. இந்த சப்ளை ஏரியாவில் ஹிட் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தேன், அதாவது ஒரு இந்த ஒரு ஒரு செல் சைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சிக்னல் கொடுத்தேன். இப்போ என்ன ஆகுனா இதில் ஃபியூச்சரில் என்ன ஆகும், இந்த இடத்துல போய் திருப்பி டச் ஆகும், திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகும். இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த சைடு அல்லது இந்த சைடு பிரேக் ஆகும். இந்த பிரேக் ஆகிற ஏரியாவில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அளவு இருக்குதா, இந்த டிஸ்டன்ஸ் அளவு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் அளவு வந்து நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கணும், மார்க்கெட்டோட ரிவர்சபிள் ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து இன்னும் ஒரு நாள்ல இந்த ரெண்டு நாளில் வந்து இந்த சிமெட்ரிக் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிரும். இந்த இன்னும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வந்து பிரேக் ஆயிரும் இல்லை கீழே போகும். இந்த ரெண்டு இடத்துல போனாலும் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கும் போது. இது வந்து யூஎஸ்டி ஜேபிஓயில் நடக்க போகுது. கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த ஏரியாவில் வரும்போது ஒரு ஒரு அப் சைடு இல்லை டவுட் சைடு எந்த சைடு பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் என்ன யூஎஸ்டி ஜேபிஓயில். யூஎஸ்டி செஃப் எப்படி, யூஎஸ்டி செஃப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதும், யூஎஸ்டி செஃப்ல வந்து அதே மாதிரியே ஒரு இது கொடுத்துருந்தேன் கரெக்டாக. இப்போ வந்து இந்த சிக்னல் கொடுத்துருந்தேன், நேற்று நைட்டு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இல்லை வந்து எப்பயோ கொடுத்துருந்தேன் தெரியல எனக்கு, இருந்தது எப்போ கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு டிசெண்டிங் சேனல் நடந்திருக்கு. இந்த டிசெண்டிங் சேனல் பிரேக் ஆகி இங்கே ஒரு டிசெண்டிங் சேனல் நடந்திருக்கு, தெரியுதா. இப்போ இந்த டிசெண்டிங் சேனலும் பிரேக் ஆயிடுச்சு ஒரு ஏரியாவில். இந்த ஏரியா பிரேக் ஆகும்போது நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன். இந்த சிக்னல் அப்போ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து நான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மார்க்கெட் இந்த லெவல் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் லெவல் கிடைச்சிருக்கு. இந்த மூமெண்ட்டோட இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கனால இந்த ஏரியாலேயே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்கும், மேபி இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இந்த இடத்துல பிரேக் ஆகி இந்த இடம் வந்து புல் பேக் மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிரேக் ஆகி திருப்பி அப்போ போகலாம். இது வந்து இதில் நான் இங்கேயே இது சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் வந்து எடுத்தவங்களுக்கு வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த இதில் இந்த இடத்துல யூஎஸ்டிசிஎஃப்ல இதுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இங்கே பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒரு டிசைன் ஒரு அசெண்டிங் சேனல் கிடச்சிருக்கு. இதில்
இதுல பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் சேனல் கிடைச்சிருக்கு. பாருடா என்னது என்னது இது பொண்ணுக்கு மேல போடுவாங்கல்ல சாரி புது பொண்ணுக்கு. ஓகே மிஸ்டர் அபு சவுண்ட் இது பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வந்து என்ன நடந்திருக்கு ஒரு 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 அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்குது கரெக்டா. இப்போ அந்த அப் ட்ரெண்ட் பிரேக் ஆகி என்ன நடக்கும் மோஸ்டா இந்த இடத்துல வந்து என்ன நடக்கலாம் மோஸ்டா வந்து என்ன நடக்கும் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்குன்னா இந்த லெவல் வரைக்கும் டச் ஆகலாம், இந்த வரைக்கும் டச் ஆகலாம், இல்லை இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்து அப்போ போகலாம். இது வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இது இந்த இந்த ட்ரேடுக்கு வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பை சைடு என்ட்ரி கிடைக்கலாம். இந்த இதில் வந்து வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகி அபோவ் போகலாம், இல்லை இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஆகி அபோவ் போகலாம், எந்த இடத்துல வேணாலும் ரீடெஸ்ட் ஆகி அபோவ் போகலாம். வெயிட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு என்கல்ஃபிங் கேண்டிலோ ஏதாச்சும் ஒரு டோஜி கேண்டிலோ இல்லை ட்ராகன் ஃபிளை டோஜியோ ஏதாச்சும் ஒரு கேண்டில் பார்க்கும்போது ஒரு வந்து பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வந்து அப்டேட் பண்றேன். இந்த யூஎஸ்டி செஃப்க்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். குரூப் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வர வர மாதிரி தெரியல சார். மே மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்க சோ எங்க இதுல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரலையே. ப்ரோ இது வந்து அப் ட்ரெண்டோட ஹெட் அண்ட் ஷோல்டர் வருது ப்ரோ. கீழ இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது. கொஞ்சம் ஸ்கிரீன் எனக்கு தெரியல. நிறைய வாய்ப்பு இருக்கு. பை சைடுல இருந்து செல் சைடு போறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கிடைச்சா நான் இந்த இதுல என்ன வேணா என்ட்ரி கிடைக்கலாம். என்ன என்ன என்ட்ரி கிடைச்சாலும் நான் சொல்றேன். அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் குரூப்ல. இப்ப இந்த இதுல பார்த்தா கூட நான் சொல்றேன் கரெக்டா. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் இருக்குது. இந்த டிசெண்டிங் சேனல் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த டிசெண்டிங் சேனல் பிரேக் ஆகும்போது நான் கரெக்டா இது கொடுத்தேன், கால் கொடுத்தேன், இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆச்சு. ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் வந்துச்சேன் பாத்தீங்களா ப்ரோ? நான் பார்க்கலையே. திருப்பி வரையறீங்களா? ஆமா ப்ரோ. இதுல பாருங்க, கொஞ்சம் இந்த லைனை கொஞ்சம் மேல ஏத்தி போட்டோம்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு கிடைக்குது ப்ரோ. அது வந்து ஸ்ட்ராங் லெவலோட கிடைக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி கிடைக்குது? எங்க எப்படி சொல்றீங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்? இது இங்க பாருங்க ப்ரோ, இப்படி வரையாச்சா ப்ரோ? இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த இப்படி இருக்குதா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ப்ரோ. அது தலையில போட்டு பாருங்க ப்ரோ. இப்படி இப்படி ஃபார்ம் ஆகாது ப்ரோ. இது வந்து எப்படி ஃபார்ம் இப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்படி வரணும். இந்த மாதிரி ஒரு பெருசா வந்து ஒரு ஷோல்டர் கிடைக்கணும். ஷோல்டர் பாடி ஷோல்டர், இது லெஃப்ட் ஷோல்டரா இது ரைட் ஷோல்டரா, இந்த மாதிரி கிடைக்கணும் ஒரு பாடி. இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்மால் கரெக்ஷன்ல எல்லாம் வந்து இப்பனா இது பாத்தீங்கன்னா இது பூராமே கரெக்ஷனா இருக்கும். அது ஒரு கன்சோலிடேஷன். அதனால வந்து இது எடுக்கிறது கொஞ்சம் அப்படி அப்படி எடுக்க கூடாது. ஓகே ப்ரோ. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி வரும்? ஒரு நல்ல ஒரு ஷோல்டர் கிடைக்கணும், நல்ல ஒரு பாடி கிடைக்கணும். இப்ப வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதா, இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த இந்த இடத்துல வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல ட்ரேட் பண்றது. ஓகே, இதுல வேற ஏதாச்சும் பார்ப்போம். நேத்து வந்திருந்தா இன்னைக்கு மட்டுமே எனக்கு நாலு அஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கரெக்டா. அஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல நல்ல ஒரு ட்ரெண்ட்ல கிடைச்சது. இப்ப இதுல பாருங்க ஒரு ஒரு நல்ல லேர்னிங் சேனல் ஒரு கரெக்ட் வந்து இடத்துல வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கு. கரெக்ஷன் எடுத்து அதுக்கடுத்து அபோவ் போயிருக்கு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்ஷன் கரெக்டா எடுத்திருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. என்னாகும் இந்த இடம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இது வந்து போகும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போய் அதுக்கடுத்து டவுன் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணும். இந்த லெவல் பிரேக் பண்ண இந்த லெவல் பிரேக் ஆகுது பாத்தீங்களா? இந்த லெவல் பிரேக் ஆகிற இடத்துல தான் வந்து எல்லா ட்ரேடரும் வெயிட் பண்ணுவாங்க.
இந்த சேனல் வந்து எப்ப பிரேக் ஆகுது அதுக்காண்டி தான் எல்லா ட்ரேடரும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன் இங்க பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அசெண்டிங் சேனல் மேல சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேக்கா நடக்கிறது பிரேக்கிங் பிளாக்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபேக். ஏன்னா அசெண்டிங் சேனல் பிரேக் ஆச்சுன்னா கீழே தான் பிரேக் ஆகும், கீழே பிரேக் ஆகி சேனல் ஸ்டார்டிங் வரைக்கும் போகும். இப்போ வந்து அசெண்டிங் சேனல் வந்து மேலே பிரேக் ஆச்சுன்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபேக்கு. மோஸ்ட்லி வந்து என்னாகும், திருப்பி வந்து இந்த அசெண்டிங் சேனலுக்குள்ளேயே திருப்பி வந்து ஃபார்ம் ஆகும், திருப்பி வந்து இந்த 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 ஃபாலோ த்ரூவாக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். இப்போ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இந்த ஸ்ட்ராங்கார இடத்துல தான் இந்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகும். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது தான் எல்லா ட்ரேடரு, ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரு, எல்லா ட்ரேடருமே இந்த பிரேக் ஆகிற ஏரியாவுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஏரியா பிரேக் ஆகும் பார்த்துருக்கீங்களா, அந்த பிரேக் ஆகும்போது தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறனால தான் இந்த இந்த ஃபால் வந்து இன்னும் நிறைய நடக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் சில பேத்துக்கு தான் தெரியும், ஆனால் இந்த மாதிரி அசெண்டிங் சேனல் டிசெண்டிங் சேனல் சிமெட்ரிக் பேட்டர் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அது வச்சு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்து கீழே போகுது. இதுதான் வந்து ஏயுடி. நெக்ஸ்ட் வந்து என்னாகும், இந்த லைன்ல டயாகி அடுத்து இந்த லெவல பிரேக் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் ஆகும் போது நம்ம நீங்க நல்லா பாருங்க, இந்த இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஇடி இந்த லெவல் வந்து பிரேக் ஆகும் போது கரெக்டா வந்து சேனல் ஸ்டார்டிங், சேனல் ஸ்டார்டிங் எங்க இருக்குது இந்த லெவல். மோஸ்ட்லி என்ன ஆகலாம், இந்த லெவல்ல ரிவர்ஸ் ஆகலாம் இல்ல இந்த லெவல்ல ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரெண்டு நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சதுன்னா இந்த டவுன் ட்ரேட் பண்ணலாம். இந்த டவுன் ட்ரேட் பண்ணி இந்த லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து நாளைக்கே ஆயிரும். இன்னைக்கு நைட் இங்க வந்து நைட்டுக்குள்ள இந்த லெவல் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா நாளையில பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் டச் ஆயிரும். பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ட்ரேட் கிடைக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ணி இந்த லெவல்ல வந்து பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் பிரேக் ஆச்சுன்னா இது அளவு நம்ம டேக் ப்ராஃபிட் லெவலை கூட்டி வச்சுப்போம். இந்த இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கடுத்து தான் அப்பு போகும். அதுக்கு முன்னாடி வந்து அப்பு போகாது. ஏன்னா இப்போ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி வச்சுன்னா நம்ம அப்புறம் டேக் ப்ராஃபிட் லெவலு இங்கே மாற்றிக்கிறோம். ஓகேவா, மோஸ்ட்லி இந்த லெவலில் வந்து அப்பு போயிடும். 90% லெவல் வந்து இந்த இந்த இடத்துல அப்பு போயிடும். டேரக்டாக வரும்னு நினச்சிங்கன்னா புல் பேக், இந்த மாதிரி புல் பேக்கில் தான் வரும். ஏன்னா இது பூராமே வந்து எப்படி இருக்குது, ஒரு சப்ளை ஏரியாவில் தான் நம்பி இருக்குது. இப்போ என்ன நடக்கலாம், இப்படி புல் பேக் புல் பேக்காக நடந்து தான் அப் போகும். இந்த புல் பேக் புல் பேக்காக நடந்து தான் டவுனும் போகும். ஒரேடியாக மேலே போகும், ஒரேடியாக டவுன் ட்ரெண்ட் போகும்னு கேட்டால் தெரியல. ஆனால் வந்து புல் பேக்காக போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பூராமே நல்ல ஒரு சப்ளை ஏரியா, நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியாவில் இருக்கனால ஒரு புல் பேக் வந்து நிறைய நடக்கலாம் அந்த இடத்துல. ப்ரோ இப்போ நீங்கள் இதில் 4 hours சார்ட் வச்சுருக்கீங்க, இதில் எப்போ பிரேக் அவுட் ஆகுறதுன்னு எப்போ கன்சிடர் பண்ணீங்க ப்ரோ? 4 hoursலேயே பிரேக் அவுட் ஆகணுமா? 4 hoursல பிரேக் அவுட் ஆனால் நம் உங்களுக்கு ஹவர்ஸ் போக போக உங்களோட அக்யூரஸியும் கூடும் ப்ரோ. அந்த சார்ட்டோட அக்யூரஸி வந்து நம்ம அந்த ஹவர்ஸ் போக போக தான் கூடும். இப்போ நீங்கள் 1 hourலேயே வந்து பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணலாம், ஆனால் அடுத்த நிமிஷமே மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு, பண்ண அது மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்டேன் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வேணா 1 hour டைம் ஃப்ரேம்ல எடுக்கலாம் ப்ரோ, தப்பு இல்ல. ஆனா வந்து பிரேக் ஆகி அதுக்கடுத்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுக்கணும். பிரேக் ஆறதே 1 hour டைம் ஃப்ரேம்ல எடுக்க கூடாது, பிரேக் ஆறது 4 hour டைம் ஃப்ரேம்ல எடுக்கணும். ஆனா பிரேக் ஆன லெவல் லெவலுக்கு அடுத்து வர்றத வந்து கன்ஃபர்மேஷன் 1 hourல எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சு சொன்னீங்களா ப்ரோ, அந்த சார்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ப்ரோ. ஏஇடி யூஎஸ்டி தானே? ஓ சாரி ப்ரோ. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து பிரேக்காக ட்ரை பண்ணியிருக்கு, கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. இப்போ இந்த இடம் என்ன இருக்குது, பிரேக்காக ட்ரை பண்ணியிருக்கு கரெக்டாக. இந்த விக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த விக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு பிரேக் மாதிரி நடந்திருக்கு. இப்போ இது பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டவுன் போட்டோம்னா என்ன இருக்கும்?
மேல போயிருக்கு கரெக்டா லாஸ்ட் தான் இருக்கு. ஆமா இப்ப இங்க என்ன இருக்குது 4 hours டைம் ஃப்ரேம்ல இப்படி தான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால தான் வந்து 4 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறோம். புரியுதா ப்ரோ? இப்ப வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் தெரிஞ்சிருக்கும், பிரேக் அவுட் புல்லிஷ் கேண்டில் தான் தெரிஞ்சிருக்கும். அதை நம்பி நீங்க வந்து டவுன் ட்ரெண்ட் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், தொத்தம் போயிருப்போங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா லைன் தான் ப்ராஃபிட் கொடுக்குற லைன் சொல்லுவாங்க, மணி லைன் சொல்லுவாங்க. மணி லைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து ஒன்னு டச் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம், இல்ல பிரேக் ஆகி அப்பு போகலாம். புரியுதா? இப்ப அசெண்டிங் சேனல்னு வைங்களேன், இப்ப இந்த மணி லைனுக்கு வரும்போது ஒன்னு என்ன ஆகும், டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும் இல்ல பிரேக் ஆகி ஃபால் ஆகும். ஓகேவா? இது ரெண்டு தான் நடக்கும் மார்க்கெட்ல கரெக்டா. இப்ப இந்த பிரேக் அவுட் ஏரியால என்ன நடக்குது, ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்ப என்ன சொல்லுது, இந்த புல்லிஷ் டோஜி கேண்டில் வந்து பிரேக் எப்ப ஒரு கேண்டில் பண்ணி முடிக்குதோ அந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த அளவு அப்பு போகும், இந்த அளவு வந்து அப்பு போய் அதுக்கு அடுத்து ஃபால் ஆகும். ஓகேவா? ஓகே. இதுதான் நடக்கும் ஏயுடி யூஎஸ்டியில வந்து இதுதான் நடக்கும். அதுக்கடுத்து வந்து வேற ஏதாச்சும் பார்க்கலாம், வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ரோ. நான் எல்லாத்துக்குமே சார்ட் போட்டு தான் வச்சிருக்கேன். ஏடியூஎஸ்டி இன்னிசடி யூஎஸ்டி பார்க்கலாம், இன்னிசடி யூஎஸ்டின்னு நல்ல இதுதான் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதை வந்து ரேலி பேஸ் அலின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரேலியா, ரேலினா ஒரு ஒரு ட்ரெண்டு நடந்திருக்கு. இப்போ வந்து பேஸ், இந்த பேஸ் நடந்திருக்குன்னா கன்சாலிடேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரேலி பேஸ் ரேலி கரெக்டா. இப்ப வந்து ரேலி பேஸ் ரேலி, திருப்பி வந்து ரேலி பேஸ் ரேலி, திருப்பி வந்து ரேலி பேஸ் ரேலி, எப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு கரெக்டா. ரேலி பேஸ் ரேலியில தான் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட். எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. இந்த மூமெண்ட்டை வந்து ரேலின்னு சொல்லுவோம் ப்ரோ. இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூமெண்ட்டை வந்து ரேலின்னு சொல்கிறோம், இந்த மூமெண்ட்டை வந்து பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட்டை ரேலின்னு சொல்கிறோம், இந்த மூமெண்ட்டை பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட்டை ரேலின்னு சொல்கிறோம், இந்த மூமெண்ட்டை பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரேலி முடிச்சுட்டு இப்போ இந்த ஏரியா இருக்குதா, இந்த நல்ல இதில் என்ன லெவல் வந்து பிரேக் ஆகி இப்படி ரிவீட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு அடுத்து அபோவ் போகலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டவுன் போகலாம். எது மார்க்கெட் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து செட்டில் ஆகாமல் இருக்குது ப்ரோ. இந்த செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, செட்டில்மெண்ட் ஏரியானா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத தான் வந்து செட்டில்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த லைனில் இந்த ட்ரெண்டு இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பியரிஷ்க்கு போவோம். ஓகேவா? இப்போ இந்த இந்த ஏரியாவில் வந்து ஒரு புல்லிஷ்க்கு வந்து பிரேக் அவுட்டில் போகுது. பிரேக் அவுட் போகுதுன்னா நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ரீடெஸ்ட் பார்ப்போம். ஒரு ரீடெஸ்ட் ஆகியே அதுக்கடுத்து வந்து புல்லிஷ்க்கு போவோம் கரெக்டா. இதுதான் வந்து இது ரெண்டு தான் வந்து ப்ரைஸ் நடக்கும். ப்ரைஸ் ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஹிட் ஆகும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த ப்ரைஸ் வந்து புல்லிஷ்க்கு கொடுத்துச்சுன்னா புல்லிஷ்க்கு ட்ரேட் பண்ணணும், பியரிஷ்க்கு கொடுத்து அதாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணி புல்லிஷ்க்கு ட்ரேட் பண்ணணும். ப்ரோ நீங்க வந்து ப்ரோ நீங்க வந்து இதுக்கு வந்து புல்லிஷ்க்கு சொல்றீங்களா ப்ரோ? அந்த எக்ஸாம்பிள் வந்து பியரிஷ் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க போங்க ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இதுல சொன்னீங்களா ரேலி பிரேஸ் ரேலி பேஸ் ரேலின்னு, அதே மாதிரி இதுக்கு வந்து டிராப்பிங் இன் கான்செப்ட் இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துங்க ப்ரோ. டிராப் பேஸ் டிராப்க்கு ரேலி பேஸ் ரேலியும் டிராப் பேஸ் டிராப் ஒன்னு தான் ப்ரோ. அது வந்து இதுல வந்து அந்த டிராப்க்கு வந்து ஒரு படம் வரைஞ்சு காமிங்க ப்ரோ, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்காக. இப்போ வந்து இப்போ இங்க டிராப் பேஸ் டிராப்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப டிராப் நடக்குதுன்னு வைங்களேன், இங்க ஒரு ரேலி நடக்கும், திருப்பி வந்து ஒரு டிராப் நடக்கும், திருப்பி வந்து ஒரு ரேலி நடக்கும், திருப்பி வந்து ஒரு டிராப் நடக்கும். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான், இப்ப பையர்ஸ் உள்ள வர ட்ரை பண்றான், செல்லர் திருப்பி ஜெயிச்சிட்டான், இப்ப திருப்பி வந்து பையர்ஸ் ட்ரை பண்றான், திருப்பி வந்து செல்லர்ஸ் ஜெயிச்சிட்டான். ஓகேவா? இதுதான் வந்து டிராப் பேஸ் டிராப். ப்ரோ நான் வந்து அப்படி சொல்லு. ஓகேவா ப்ரோ? நீங்க வந்து இதுல கிரீன் கலர்ல எப்படி ஒரு படம் போட்டு காமிச்சீங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, அதே மாதிரி ரெட் கலர் பிடிச்சி அந்த ரெட் கலர்லயும் மேல வந்து ஒரு சின்ன ரேலிக்கும் பேஸ்க்கு வந்து இது பண்ணி காமிங்க, அதாவது டிராப் பேஸ்க்கு அந்த மாதிரி சொல்றேன். எது இந்த இதுலயா? அதுதான் இந்த இதுல வேணும் ப்ரோ. இந்த இதுல போயிட்டு இந்த இதுலயே வந்து ரேலி பேஸ் ரேலி வந்து முடிஞ்சிருச்சு.
இப்ப இந்த இடத்துல வந்து ராலி பேஸ் ராலி ஆயிருக்கணும்னா நடந்துட்டா இந்த ராலி நடந்து அதுக்கடுத்து போயிருக்கலாம். இப்ப இது என்ன இருக்குது, டச் ஆகிட்டு அப்ப போயிருச்சு. இப்ப இங்க ராலியே ஃபார்ம் ஆகல தானே, இந்த இடத்துல ராலி ஃபார்ம் ஆகல. இப்ப இந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது கண்டினியூ ஆயிருக்கும், அப்பர் டவ் வந்து கண்டினியூ ஆயிருக்கும். இப்ப வந்து பேஸ் வந்து ஃபார்ம் ஆகல, இப்ப பேஸ் ஃபார்ம் ஆகல, இப்ப வந்து ராலி பேஸ்ட் ராலி வந்து கான்செப்ட் வந்து ஃபிளாப். இப்ப வந்து அடுத்த கான்செப்ட் மாறிக்கணும். இப்ப வந்து என்ன இருக்கு, இப்ப வந்து நல்லா பாக்கணும், இப்ப வந்து இந்த இந்த இது பாக்கணும், ஒரு டவுன் ட்ரெண்ட் பாக்கணும், பிரேக் ஆயிருக்குதா அப்படின்னு பாக்கணும். இப்ப டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங் அந்த ட்ரெண்ட் தானே, இந்த இடத்துலதான் வந்து ரிவர்ஸ் ஆகும், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி அதுக்கு எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் ப்ரோ. ஓகேவா, இப்ப வந்து இந்த இடம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இப்ப இந்த ஏரியால வந்து பிரைஸ் என்ன போனா போகுது அப்படின்றத நம்மளே தெரிஞ்சு நம்மளே பாக்கணும். இது வந்து அது முன்னாடியே பாக்குறதுக்கு சார்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க. இப்ப சார்ட் ரீடிங்னா எப்படி, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சேனல் இருக்குதுன்னு வைங்க, இந்த இதுக்குள்ள பிரைஸ் என்ன ஆயிருக்குது அப்படின்னு பாக்குறதா சார்ட் ரீடிங். இந்த சார்ட்டை வந்து ரீட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம். இப்ப திருப்பி இந்த ஒரு சின்ன ஃபார்ம் ஆயிருக்குது, திருப்பி வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஆகுது. இப்ப திருப்பி சின்ன ஃபார்ம் ஆகுது, திருப்பி பெரிய ஃபார்ம் ஆகுது, கரெக்டா? திருப்பி ஒரு சின்ன ஃபார்ம் ஆகுது, திருப்பி ஒரு பெரிய ஃபார்ம் ஆகுது, திருப்பி ஒரு சின்ன ஃபார்ம் ஆகுது, திருப்பி ஒரு பெரிய ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன, ஆனா நார்மல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு சேனல் போடுவாங்க, ரீட் பண்ணி அதுக்கடுத்து அதுக்கடுத்து ட்ரேடிங். இப்ப வந்து சேனல் வந்து யாருனாலும் போடலாம், அதை ரீட் பண்ண தெரியணும். அதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கும் நார்மல் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சார்ட் இப்படி இருக்குன்னா, இந்த சார்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத ரீட் பண்ணுவாங்க உட்காந்து. அந்த ரீட் பண்றது பேர் தான் சார்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட் ரீடிங் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும், புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் எந்த இடம் வந்து ஹையஸ்ட் மொமெண்டம் வச்சிருக்கோ அதான் டிமாண்ட் ஏரியா, அதேதான் சப்ளை ஏரியாக்கும். ப்ரோ நீங்க இந்த இடத்துல நீங்க 4 ஹவர்ஸ் சார்ட்ல வந்து நீங்க வேற ஏதாச்சும் கரன்சி கூட சொல்லுங்க. நீங்க அந்த இப்போ இந்த இடத்துல ப்ரோ இந்த இடத்துல நீங்க அந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து அங்க பிரேக் ஆயிருக்கு ப்ரோ, நம்ம நீங்க ஏற்கனவே வரைஞ்ச சப்போர்ட் லைனை வந்து அது பிரேக் பண்ணிருக்கு. வரையலாம் ப்ரோ, இதுல வரைங்க, வரைஞ்சு காட்டுங்க எனக்கு. அப்படியே அந்த ஆரோ போட்டுருக்கு, அந்த இந்த ஆரோ தான் அதுக்கு அந்த கிரீன் கேண்டில் ஒண்ணு பிரேக் ஆயிருக்கு. இந்த இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருச்சு இல்ல நம்மளுக்கு, இங்கே ஒரு பிரேக் ஆயிருச்சு நம்மளுக்கு, பிஆர்எஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு கரெக்டா. இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி பிஆர்எஸ் கேண்டில் ஒன்னு ஃபார்ம் ஆயிருச்சு கரெக்டா ப்ரோ. இப்ப இந்த பியரிஷ் ஹேமர் வந்து என்ன இருக்குது, ஒரு விக்கு கொடுத்துருக்கு. இந்த விக்கு வந்து பிரேக் ஆகாம ட்ரேட் பண்ணணும். இந்த விக்கு வந்து இந்த ஏரியால பிரேக் ஆகுதா, இந்த ஏரியால பிரேக் ஆகும் போது நம்ம ட்ரேட் எடுத்துடணும். இப்ப இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்ம இந்த அளவு வரைக்கும் ப்ராஃபிட் பாத்துருக்கலாம். ஓகேவா, இப்ப இந்த இடத்துலயும் திருப்பி பாருங்க, ஒரு 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 பியரிஷ் ஒரு ஹேமர் தான் பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த விக்கு வந்து எப்ப பிரேக் ஆகுதுன்னு பாக்கணும். இந்த விக்கு பிரேக் ஆகும் போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்ப ட்ரேட் எடுத்து இந்த லெவல் வரைக்கும் அடுத்த லெவல் வரைக்கும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கான்செப்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீ ப்ராஃபிட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னு இல்ல, எல்லாத்தையும் படிக்கணும் தேவையில்ல, படிச்சதை ஒழுங்கா படிச்சாலே போதும் ப்ரோ. நீங்க ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னா படி ரொம்ப அதிகமா படிக்கணும் அப்படின்ட்டுலாம் தேவையில்ல, படிச்சதை நீட்டா கிளியரா படிச்சாலே நீங்க ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகே ப்ரோ, NZD USD பார்த்தாச்சு, வேற பார்த்தாச்சு USD CAD பார்த்தாச்சு தானே, GBP USD USD CAD பார்த்தாச்சு.
ஜிபிபி ஜேபிஒய். இப்ப இந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் தான் உங்க குரூப்ல கொடுத்தேன் கரெக்டா. ஒருத்தவர் கூட என்ன வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு சொன்னாரு, அவர் பேரு கூட மறந்துருச்சு எனக்கு. இந்த இடத்துல கரெக்டா கொடுத்தேன், இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார்ட் உங்க குரூப் கொடுத்தேன். இந்த இடத்துல கரெக்டா ட்ரேட், இந்த இடம் வந்து இந்த இடம் வரைக்கும் இந்த இது என்ன இருக்கு கரெக்டா நீங்களே சொல்லுங்க பாருங்க. இப்ப இது ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்டா, இப்ப அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இப்ப என்ன நடக்கும் ப்ரைஸு? டவுன் ட்ரெண்டு ஃபாலோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப டவுன் ட்ரெண்டு ஃபாலோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம என்னென்ன பார்ப்போம்? ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் பார்ப்போம். ரீடெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ட்ரேட் பண்ணுவோம். இப்ப என்ன இருக்கு பாத்தீங்களா பேட்டர்ன், ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இப்ப இந்த ரீடெஸ்ட் எடுத்த ஏரியால வந்து நான் ஒரு சார்ட் போட்டு போட்டேன். இப்ப இந்த சார்ட் போட்டு போட்டதுல என்ன இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் நல்லா நடந்திருக்கு. நான் இதளவு தான் ப்ராஃபிட் வைக்க சொன்னேன், இதளவு மட்டும்தான் அவர் ப்ராஃபிட் வச்சாரு, இதளவு ப்ராஃபிட் எடுத்தாரு. யார் ஒரு பேர் கூட தெரியல எனக்கு, என்னன்ட்டு ஏதோ டெமோ அக்கௌண்டா எதுல பண்ணாருன்னு கூட தெரியல எனக்கு. இந்த இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குதா, இந்த இடம் வந்து பாஸ்ட்ல இந்த சப்போர்ட் லெவல் நான் முன்னாடியே பாத்துட்டேன். இந்த இந்த சப்போர்ட் லெவல் இந்த லெவல் வந்து பாஸ்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த லெவல்ல வந்து மோஸ்டா வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இந்த பேட்டர்ன். ஆனா வந்து ஒரு பெரிய மொமெண்டம் நடந்திருக்கு கரெக்டா. இப்ப இந்த லெவலை வந்து நான் ரெண்டு நினைச்சேன், ஒன்னு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், இல்லாட்டி வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே ரீடெஸ்ட் ஆகி டவுன் போகும் அப்படின்னு நினைச்சேன். இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகும், மோஸ்டா அப் ட்ரெண்ட் போய் இப்ப வந்து ஜிபிபி வந்து ஸ்ட்ராங்ல இருந்துச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகும். இதுதானே பிரேக் ஆயிருக்குது, இப்ப இந்த லெவல் பிரேக் ஆயிருக்கு கரெக்டா ப்ரோ. இந்த லெவல் பிரேக் ஆகி இப்ப வந்து இந்த லெவல் வரைக்கும் அப் போய் அதுக்கடுத்து டவுன் போகும். பிரைஸுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சதுன்னா அப்ப நான் சொல்றேன் ப்ரோ. இது அப்ப நான் வந்து இது பண்ணிட்டே இருக்கேன், உங்களுக்கு குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குமோ. இதெல்லாம் வந்து சும்மா வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் இது சும்மா சொல்றேன். இந்த பிரைஸ் வந்து பிரைஸ் ஏத்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாத்திக்கணும், ட்ரேடு எப்படி எடுத்துக்கணும். இப்ப இதுதான் வந்து ஜிபிபி ஜேபிஐல நடக்கும். நல்ல ஒரு என்ட்ரி வரும்போது ஜிபிபி ஜேபிஐல நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் பார்த்துருக்கோம். இதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு திருப்பி ஒரு டவுன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து அப்ப வந்து என்ட்ரி அப்ப நான் சொல்றேன், அப்ப வந்து அப்லோட் பண்றேன் இஆர் ஜிபிபி என்ன நடந்திருக்கும். பிரதர் கொஞ்சம் அந்த லாட் சைஸ் பத்தி எல்லாம் சொல்லிருங்களேன், ஏன்னா 4 ஹவர் சார்ட்ல பண்றப்ப நிறைய பிப்ஸ் எடுக்கலாம். சோ அப்ப எவ்வளவு 0.0 நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? எல்லா யாரா இருந்தாலுமே ப்ரொபஷனல் ட்ரேடர் யாரா இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க 0.01 0.02 லாட் தான் எடுப்பாங்க. ஏன்னா வந்து லாட் சைஸ் நீங்க ஸ்கேல்பிங் பண்ணும்போது லாட் சைஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஸ்கேல்பிங் இன்ட்ராடே பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்களோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கும்போது எப்பயுமே வந்து இதுதான் பண்ணணும், லாட் சைஸ் வந்து கம்மியா தான் வைக்கணும். இல்லாட்டி மொத்தமா உங்க காசு எடுத்துட்டு போயிடும் ஒன்னு, இல்லாட்டி மொத்தமா காசு கொடுக்கும். அந்த இந்த அந்த மாதிரி இதே வேண்டான்றேன் நானு. ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருந்தாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும். கம்மியான லெவல்ல வச்சு கம்மியான ப்ராஃபிட் எடுத்தாலே கூட நல்லதுதான். இப்ப இந்த இடம் இந்த இது வந்து கரெக்டா வந்து எங்க நிக்குது பாருங்க, இந்த லெவல்ல நிக்குது கரெக்டா. இந்த டிமாண்ட் ஏரியால டச் ஆயிருக்குது, டச் ஆகி அதுக்கு அடுத்து டவுன் ஏறத்திருக்கு. இப்ப இத வந்து நீங்க வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹவர் இல்ல 45 minutes போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா இப்ப வந்து என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் பின்பார் நடந்திருக்கு, புல்லிஷ் பின்பார் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இப்ப இந்த ஏரியால வந்து திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஏரியால கரெக்டா ரீடெஸ்ட் எடுத்து இப்ப டவுன் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகலாம், மோஸ்டா ஒன்னு பிரேக் ஆகலாம் கரெக்டா. இந்த லெவல் பிரேக் ஆகி ஒரு பெரிய ஃபால் கிடைக்கும், ஏன்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு கரெக்டா. பெரிய 1, 2, 3 இந்த மாதிரி புல் பேக் தான் கிடைச்சிருக்கு. இப்ப பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கலாம், பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சி இந்த லெவல்ல வந்து ட்ரேட் ஆகலாம். ஆனா நம்ம என்ன பார்க்கணும், இந்த லெவல் எப்ப பிரேக் ஆகுது அப்படின்னு பாக்கணும், இந்த லெவல் எப்ப பிரேக் ஆகுது அப்படின்னு பாக்கணும்.
இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது ஒரு நல்ல ட்ரேடு. இப்ப இப்ப என்ன நடக்கும், இந்த லெவல்ல பிரேக் ஆகி இங்க வரும், இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கடுத்து டவுன் போகும், அதுக்கடுத்து இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியால வந்துதான் அடுத்து ரிவர்ஸ் எடுக்கும். இது வந்து இது இதுக்குள்ள நடுவுல இந்த புல் பேக் இந்த ஏரியாலாம் இந்த இது மூலியமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி புல் பேக் பாஸ்ட்ல இருக்க புல் பேக் வச்சு ஃபியூச்சர்ல புல் பேக் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல வந்து பாஸ்ட்ல ஒரு புல் பேக் நடந்திருக்கு, இந்த இடத்துல பாஸ்ட்ல ஒரு புல் பேக் நடந்திருக்கு, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு புல் பேக் இதே மாதிரியே நடக்கும், திருப்பி இந்த மாதிரி புல் பேக் நடக்கும், திருப்பி இந்த மாதிரி புல் பேக் நடந்து இதுக்கடுத்து ஒரு டபுள் பாட்டமோ ஒரு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ, அதாவது வேற ஏதாச்சும் ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னோ அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி அப்போ போகும். இது வந்து கான்செப்ட், கான்செப்ட் பேஸ்ட் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட் பேஸ்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதே இது நீங்க டீப் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ப்ரைஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும், ப்ரைஸை பத்தி இங்க என்னென்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா மாதிரி நடந்திருக்கு, ஓகேவா, இப்ப ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா மாதிரி நடந்திருக்கு, அதுக்கடுத்து டவுன் போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகலாம், ஒரு பிரேக் ஆகி இதே மாதிரியே ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா நடந்து அதுக்கடுத்து டவுன் போகலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் எல்லாம் வந்து மார்க்கெட் கொடுப்போம், இந்த மாதிரி ஹிண்ட் மார்க்கெட் கொடுக்கும். இந்த மாதிரி மூமெண்ட்ல தான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிற சார்ட் ரீடிங்னு சொல்லுவாங்களே, இந்த சார்ட் ரீடிங்லாம் வந்து இதில் தான் வந்து பேஸ் பண்ணி நடக்குது. இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் பாஸ்ட்டை பற்றி நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க எல்லா ட்ரேடரும், ஓகேவா. சார்ட் ரீடிங் வந்து இப்போ முக்கியம், ரொம்ப முக்கியம்தான். நீங்கள் சார்ட் ரீடிங் வந்து பண்ணீங்கன்னா நிறைய நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கும் சார்ட் ரீடிங் பற்றி. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சார்ட் ரீடிங் நிறைய இருக்குது, நிறைய சில பேர் நல்ல நிறைய வேற வேற விதமாக ட்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து வேற விதமாக சார்ட் ரீட் பண்ணுவேன், நிறைய பேர் வேற வேற விதமாக சார்ட் ரீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசி பாருங்க, எல்லாரும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சார்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய ட்ரிக் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்க இதே ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சிச்சுல, யூரோ ஜிபிபியில் இந்த மாதிரி நடக்கலாம். அதுக்கடுத்து வந்து வேற ஏதாச்சும் வேற ஏதாவது டவுட் இருக்குதா இதுல, இந்த இந்த கரன்சில? இல்ல சொல்லுங்க. இல்ல ஓகே ஓகே தானே. யா யூரோ ஜிபிபி தானே பார்த்தேன், ஜிபிபி செஃப் இது கொடுத்தேன் கரெக்டா, இந்த சிக்னல் உங்களுக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டா, இந்த சிக்னல் கொடுத்தேன் கரெக்டாக உங்களுக்கு, இந்த குரூப் உங்கள் குரூப்பில் தான், உங்கள் குரூப்பில் வந்து கொடுத்தேன், இந்த இதை வந்து கரெக்டாக கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து கரெக்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கா, இப்போ என்ன இருக்குது இதில், இது ஒரு நல்ல சேனல் கரெக்டாக, இது ஒரு ஒரு பெரிய சேனல், இது ஒரு பெரிய சேனல் கரெக்டாக. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது மார்க்கெட்டு, ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ஏரியாவை வந்து ஒபே பண்ணி தான் போயிருக்கு கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த பிரேக் அவுட் நடந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி புல் பேக் நடக்குது, இந்த மாதிரி புல் பேக், இந்த மாதிரி புல் பேக், புல் பேக் நடந்து இந்த ஏரியா வரைக்கும் ரீச் ஆகும், மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியா வரைக்கும் ரீச் ஆகும், ஆர்எல்ஸ் இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் சப்ளை ஏரியா, இந்த சப்ளை ஏரியாவில் வந்து ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம். இது ரெண்டு தான் நடக்கும். ஏன்னா இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு டிமாண்ட் சப்ளை ஏரியா, இந்த சப்ளை ஏரியாவில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இந்த ஏரியா வரைக்கும் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இந்த ஏரியாவுக்கு போகலாம், ரீடெஸ்ட் எடுத்து இந்த ஏரியாவுக்கு திருப்பி போகலாம், ஓகேவா. அதுக்கடுத்து இதுதான் வந்து இது கொடுத்து எப்போ வந்து பிரேக் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன இப்போ நம்ம போறோம் அப்படியே அந்த 1 ஹவர் கன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் காஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்குதா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் ஆறது எப்பயுமே வந்து நீங்க 4 ஹவர்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணனும். பிரேக் ஆறது போய் நீங்க வந்து 1 ஹவர்ல கால்குலேட் பண்ண முடியாது, இது கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. பிரேக் ஆனதுக்கு அடுத்து வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல இருக்கா, இப்போ வந்து 4 ஹவர் கேண்டில் என்ன நடந்திருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப் கடை, ஸ்பின்னிங் பாட்டம் பீரிஷ் ஸ்பின்னிங் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டா.
இப்ப இந்த பியரி ஸ்பின்னிங் பாட்டம் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுனா இந்த இடம் வந்து பிரேக் ஆகணும். ஏன்னா இந்த விக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த விக்கை வந்து 1 hour கேண்டில் பார்க்கணும். இந்த 1 hour கேண்டில் ஒரு ஒரு கேண்டில் வந்து இந்த விக்கை வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணி டவுன் போகுதுன்னு அர்த்தம்னா அது வந்து என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கே என்ட்ரி ஆகிற இங்கே என்ட்ரி ஆகும், இங்கே என்ட்ரி ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும். இதுதான் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours வந்து இந்த இப்போ எடுத்துக்கோங்க, இந்த இதை எடுத்துக்கோங்க, இதுதான் பிரேக்கிங் லைன் கரெக்டா. இந்த லைன் தான் விக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 1 hour கேண்டில் போய் பார்க்கணும். இப்போ இந்த 1 hour கேண்டில் என்ன இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்க. இப்போ இந்த பிரேக்கான லைன் இங்கே தானே பிரேக் ஆகிருக்குது. இந்த பிரேக்கான லைனில் இங்கே வந்து 1 hour கேண்டில் என்ன இருக்கு, ஒரு நல்ல ஒரு பிரேக் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா இது ஃபுரா லெவலும் ப்ராஃபிட்டு. இப்போ என்ன நடக்கும், இந்த லைனில் போயிட்டு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து புல் பேக் நடக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல டச் ஆகி என்ன நடக்குது, ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு பியரிஷ் பின் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இது வந்து என்ன ஆகும், திருப்பி வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி, அதாவது கரெக்டாக இந்த ரீடெஸ்ட் லெவலில் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் நடந்ததுக்கடுத்து ஒரு டவுன் நடக்கும், ஒரு ஃபால் நடக்கும். இது வந்து போக போக தான் உங்களுக்கு புரிய வரும், இந்த என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு போக போக புரிஞ்சிருவீங்க நீங்களே. ஏன்னா இந்த இதை பாருங்கள், நீங்களே உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இதுதான் பிரேக் அவுட் லைன், கரெக்டாக இந்த லெவல் தான் வந்து பிரேக் அவுட் லைன். இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த பிரேக் ஆகிடுச்சு இந்த கேண்டில், இப்போ வந்து அந்த ஸ்பின்னிங் பாட்டம் கேண்டிலோட விக்கை வந்து இங்கே இருக்கு, இந்த விக்கை வந்து பிரேக் ஆகுது. இந்த விக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலால பிரேக் பண்ணப்படுதுன்னா இப்போ அடுத்து வந்து டவுன் ட்ரெண்டு போக போகுது. இது ஒரு கன்ஃபர்மேஷன், இது இப்படி தான் கன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்பாங்க. ப்ரோ நீங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ப்ரோ வைக்கிறது இப்போ இதில், இந்த மாதிரி போட்டால் ஸ்டாப் லாஸ் வந்து ரிவர்சிபிள் கேண்டில். இப்போ நான் எங்கே வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க, எங்கே வச்சிருக்கேன் கரெக்டாக இங்கே வச்சிருக்கேனா. இப்போ ஏன் இங்கே வச்சிருக்கேன், இதுதான் சப்ளை ஏரியா கரெக்டா. இந்த ஏரியாவில் டச் ஆகி தான் அப்பு போகுது. இப்போ இந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே வச்சிருக்கேன் கரெக்டா, இந்த ஏரியாவில் டச் ஆகி அப் டவுன் போகலாம். அதனால இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே வச்சிருக்கேன் கரெக்டா. இப்போ ஏன்னா இந்த ஏரியா வந்து டச் ஆகி கூட டவுன் போகலாம், டச் ஆகி ஃபாலோ ஆகலாம் கரெக்டா. இப்போ இந்த ஏரியாவை டச் ஆகி ஃபாலோ ஆகலாம். இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து டச் ஆகி ஃபாலோ ஆகும், ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு வரும். அதனால வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல வச்சிருக்கோம். எப்பயுமே வந்து ரிவர்சிபிள் கேண்டிலுக்கு கொஞ்சம் மேல வந்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே ஓகே bro. கேண்டில் ஸ்டார்டிங்ல டேக் ப்ராஃபிட் லெவல் வைக்கணும். ஓகேவா, இது வந்து GPP CHF ஆ GPP CHF-ல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து நல்ல ஒரு பேக் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த சேனல் வந்து என்ன ஆயிருக்குது, சேனல் வரைக்கும் கரெக்டாக போயிருக்கு கரெக்டாக. இந்த பிரேக் அவுட் நடந்து இங்கே ஒரு சேனல் நடந்திருக்கு. இந்த சேனல் இந்த இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு சேனல் நடக்குதுன்னா அது பியரிஷ் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் சிக்னல் கொடுத்தேன் கரெக்டாக. இந்த இடம் ஏன் கொடுத்தேன், ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்சபிள் ஏரியா கரெக்டா. ஏன்னா ஒரு தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரெண்டு தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கு, மூணு தடவை, நாலு தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கு, அஞ்சு தடவை ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஆறு தடவை, ஏழு தடவை, எட்டு தடவை, இப்போ 9வது தடவை வந்து நான் சிக்னல் கொடுத்தேன்.
இந்த இதுல வந்து கரெக்டா வந்து டிபி ஹிட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா டிபி ஹிட் ஆயிருக்கும், அதுக்கு அடுத்து அப்பு போயிருக்கு கரெக்டா. இப்ப என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு கரெக்டா, இப்ப இந்த பிரேக் அவுட்டுக்கு மேபி ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கடுத்து அப்பு போகலாம் இல்ல டைரக்ட் அப்பு போகலாம். எப்படியா இருந்தாலும் இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்ளை லெவல் இருக்கா, ஐயோ இந்த இந்த லெவல் இருக்கா, இந்த லெவல்ல வரும்போது பிரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாக்கணும். இந்த பிரைஸ் வந்து ஒரு ரிவர்சபிளுக்கு கொடுத்துச்சுன்னா அப்போ வந்து ஒரு ரிவர்சபிளுக்கு வந்து ட்ரேட் எடுக்கணும், எதளவு இந்த அளவு வந்து ரிவர்சபிளுக்கு ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா. இது ஈரோ ஜேபிஒயில நடக்குது. நம்மளுக்கு என்ன ஆக போகுது, பிரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சப்ளை ஏரியாவோ அந்த டிமாண்ட் ஏரியாவோ என்ன வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் வந்து ப்ரொஃபஷனலோட இது எத்திக்ஸ். இதுல இருக்கா ஏதாவது டவுட் இருக்குதா ஈரோ ஜேபிஒயில? டிபி ஹிட் ஆயிருச்சு கரல, அதுக்கடுத்து செஃப் ஜேபிஒயில வந்து செஃப் ஜேபிஒயில என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா, நான் கரெக்டா செஃப் ஜேபிஒயில என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா, செஃப் ஜேபிஒயில என்ன நடந்திருக்கு, நான் வந்து இங்க ப்ராஃபிட் கொடுத்தேன், இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஒரு சேனல் ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு, பிரேக் ஆகி திருப்பி இந்த லைனுக்கே வந்து ரீடெஸ்ட் வந்திருக்கு கரெக்டா. இந்த இடத்துல ஒரு ட்ரேடு, அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு, இந்த இடம் இந்த சப்ளை ஏரியாவில் நான் திருப்பி இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு ட்ரேட் எடுக்க சொன்னேன், இந்த ஏரியாவில் வந்து ட்ரேட் எடுக்க சொன்னேன். இப்போ நான் இங்கே ஏன் ஸ்டாப் லாஸ் வச்சேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, இந்த ஏரியா தான் வந்து ரிவர்சபிள் கேண்டில் ஏரியா பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்குதா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் லாஸுக்கு பயந்து நீங்கள் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்காது கரெக்டாக. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சனால இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. இப்போ இப்போ நம்ம வந்து பயந்துட்டு இவ்வளோ இல்லை இவ்வளோ இப்படிலாம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும், லாஸ் ஆகிருப்போம், இந்த இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்காது. ஒரு பார்த்தீங்களா ரெண்டு எட்டு மணி நேரத்தில் இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஒரு எட்டு மணி நேரத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது. இதுதான் செஃப்ல நடக்குது, செஃப்ல வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது இது எந்த ஏரியால இருக்குது, இந்த ஒரு சப்ளை ஏரியா இந்த ஒரு டிமாண்ட் ஏரியால இருக்குது. இப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் ரெண்டு நடக்கும், ஒன்று நெக்ஸ்ட் கேண்டில் வச்சு தான் டிசைட் பண்ண போறோம் இந்த இதை இந்த என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்போ இந்த இது பியரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் போக போகுது, இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ரீடெஸ்ட் நடந்து அப்பு போக போகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் கான்செப்டையும் ஸ்டைலையும் மாற்றிடணும். இப்போ வந்து நம்ம வந்து சேனல் இதை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதையும் மாற்றிக்கணும், நம்மளோட இதையும் மாற்றிக்கணும், என்ன கான்செப்டு என்ன இதெல்லாம் போக போக மாற்றிக்கணும். இப்போ இங்கே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இப்போ இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன மூவ் ஆகும், ஒன்று வந்து ரீடெஸ்ட் எடுத்து மூவ் ஆகும் இல்லை டைரெக்டாக மூவ் ஆகும், இது ரெண்டு தான் நடக்கும். அதுக்கு தான் நான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து ட்ரேட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் இதில் ஏதாவது டவுட் இருக்குதா, ஏதாச்சும் பேசுங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏதாவது கேட்டுட்டு என்ன முடிச்சிருங்க பிரதர், என்ன டவுட்ஸ்னா கேட்டுக்கோ. இது கடைசியாக ஒரே ஒரு சாட் நீங்கள ஏதாச்சும் ஒரு சாட் சொல்லுங்கள், அது போட்டு முடிச்சிடலாம். ப்ரோ அந்த ஹீரோ கேட் எடுங்க ப்ரோ, அதில் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்காங்க ஷாப் லாஸ் இருக்குன்னு பார்த்துருங்க. ஹீரோ கேடா யார் சொன்னது ப்ரோ, நான் வந்து அதை தான் சூஸ் பண்ணேன், நான் எடுத்துட்ருக்கேன், அது மேலே ரொம்ப போயிட்டான் ஸ்டாப் லாஸ், நான் வச்சேன் ஒரு $2 அது ஹிட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்களா, நான் எங்கே வச்சிருக்கேன்னா அந்த லெவலில் ஹிட் ஆகி டவுன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் நான் ஒரு $2 வச்சுருந்தேன், அவன் போயிட்டு தட்டிட்டு தட்டிட்டு போனான் சரி, இன்னும் கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து டவுன் தான் போகும்,
ரைஸ் டவுன் போய் இந்த லெவல்ல போய் ஹிட் ஆகி அப்போ போகும். ஓகேவா? ஓகே ப்ரோ. மேபி டவுன் போய் அதுக்கடுத்து அப்போ போகும். இப்போ வந்து நான் ஏன் நான் இங்கே வச்சிருக்கேன், இதுதான் வந்து ரிவர்சபிள் ஏரியா. கரெக்டாக இந்த ஏரியா தான் ரிவர்சபிள் ஏரியா, இந்த ஏரியா ரிவர்சபிள் ஏரியா, இந்த ஏரியா தான் ரிவர்சபிள் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்லையே. இப்போ வந்து இந்த லெவல் தான் ரிவர்சபிள் ஏரியா, அதனால கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இப்போ வந்து இந்த ஏரியாவில் டச் ஆகி டவுன் போகும், இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ புரிய, வேறு ஏதாச்சும் ஏதாவது டவுட் இருக்குதா? பிரதர், அந்த ரெக்கார்ட ஸ்டாப் பண்றீங்களா? அந்த ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ண கொடுத்தா ஸ்டாப் ஆயிருமா மேம்? ஆமா ஸ்டாப் பண்ணுங்க. அது எதில உங்களுக்கு சேவ் பண்ண கேக்கும்? You will receive an email notification when the cloud recording is ready. ஓகே. கிளவுட்ல நீங்க அப்ப எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஓகேவா? போதும். தெரியல பிரதர், நானும் இது நம்ம கிளவுட்ல பண்ணது இல்லை அவ்வளவா, நான் வீடியோதுல தான் பண்ணியிருக்கேன். சரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே மேம்.